சீனாவில் மருத்துவ படிப்பு மேற்கொண்ட புதுக்கோட்டை மாணவர் அங்குள்ள நீச்சல் குளத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை காமராஜபுரம் 6 வீதியைச் சேர்ந்த ரவி என்கிற மாணிக்கம் விசாலாட்சி தம்பதியரின் மகன் வைத்தியநாதன். விசாலாட்சி பல் மருத்துவராக உள்ளார். மகன் வைத்தியநாதனை கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு சீன நாட்டிலுள்ள சிஞ்சோங் மாகாணத்தில் செயல்படும் சிஞ்சோங் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் மருத்துவ படிப்பிற்காக சேர்த்துள்ளனர். வைத்தியநாதன் அங்கு 4 ஆண்டு மருத்துவ படிப்பு படித்து வந்தார். ஆனால் அவர் இறந்துவிட்டதாக குடும்பத்தினருக்கு நேற்று தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதை கேட்டதும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அலறி துடித்துள்ளனர். மாணவனுக்கு சீனாவில் நேர்ந்தது என்ன, எப்படி அவர் உயிரிழந்தார் என தெரியாமல் பரிதவித்துள்ளனர். அதுகுறித்து விசாரித்த போது மாணவர் வைத்தியநாதன் சக மாணவர்களோடு நீச்சல் குளத்தில் குளிக்கச் சென்றபோது உயிரிழந்திருப்பது தெரிய வந்தது. மாணவர் வைத்தியநாதன் மட்டும் குளித்துக் கொண்டிருந்த போது அந்த குளத்திலிருந்து தண்ணீரை சுத்திகரித்து வெளியேற்றும் கருவியை நீச்சல் குள நிர்வாகம் இயக்கியதாக கூறப்படுகிறது. அதில் மாணவர் இழுத்துச் செல்லப்பட்டு சுத்திகரிப்பு இயந்திரத்தில் சிக்கி உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. அதனை பார்த்த சக மருத்துவ மாணவர்கள் அவரை காப்பாற்ற முயன்றும் முடியாமல் போயுள்ளது. அதனால் வைத்தியநாதன் உயிரிழக்க நேரிட்டதாக சக மாணவர்கள் அவரது குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளனர். மாணவர் வைத்தியநாதனின் தந்தை ரவி என்கிற மாணிக்கம் உடல்நிலை சரியில்லாததால் தஞ்சாவூர் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார். அவருக்கு இதுவரை தனது மகன் இறந்ததை தெரியப்படுத்தவில்லை என அவரது குடும்பத்தினர் கூறியுள்ளனர். சீனாவில் மருத்துவம் படித்த மாணவர் உயிரிழந்த சம்பவம் அவரது குடும்பத்தினரை மட்டுமின்றி புதுக்கோட்டை மக்களையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.